Hi friends, Assalamu Alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. So friends, கண்டிப்பா டைட்டில் பார்த்ததும் புரிஞ்சிருக்கும் பெரிய டோனட் செய்ய போகிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம், வாமான பால். அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். ஸோ ரெண்டும் சேர்த்து கலந்து இதை வந்து முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா பொங்கி வரட்டும், ஈஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகட்டும். இதை வந்து இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமி வந்து இறால் மீன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுலேயே இது ரொம்ப பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்தளவுக்கு பெருசாக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னோட கையை வச்சு அளவு பார்க்கும்போது கூட அது ஒரு சானை விட ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. அதனால தான் நான் இதை இப்போ வந்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. பேலன்ஸ் உள்ள ஆள் எல்லாமே கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இது மட்டும்தான் நல்லா பெருசாக இருந்தது, அதான் காமித்தேன். அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி கன்சோல் டேபிள் தான். ஸோ டிவி கீழே வைக்கிறது. இது வரைக்கும் சின்ன ஒரு பிளாஸ்டிக் டீபாக தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், மெதுவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஆன்லைனில் பார்த்து சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுது. அதனால் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு வர்றதுக்கும். ஸோ இப்போ இதுதான் வாங்கியிருக்கோம். இது என்ன மாதிரியான டேபிள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து காமிக்கிறேன். அண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் உடன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக சூப்பராக இருந்துச்சுது. அதாவது வீட்டில் ஏற்கனவே வந்து கபோர்டு அது மாதிரிலாம் வந்து அந்த கலர்ஸில் தான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரியான கலர் தான் நாங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் கொடுத்துருந்த செல்ஃப் டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த பேக்கேஜ் கூடவே ஒரு டீட்டெயில்டு அந்த இது கொடுத்துருந்தாங்க, எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. அதாவது நம்ம இதில் இருக்க எல்லா இதையும் வச்சு நம்ம வீட்டிலையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு வந்து ஆளை கூப்பிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலையே அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணி ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக வச்சு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு அதில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈஸ்டை ஃபார்ம் பண்ண விட்டது ரொம்ப சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து அந்த பிக் டோனட் பண்ணுறதுக்கு மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ மாவு இப்போ செய்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். சுற்றி எல்லோரும் உட்காந்தாச்சு இப்போ செய்கிறதுக்கு. ரிம்ஷாவும் சேர்ந்து வந்திருக்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து முதல்ல 1 கிலோ மைதா மாவு சேர்க்குறோம். ஸோ 1 கிலோ மைதா மாவில் வந்து 2 முட்டை சேர்த்து செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த ஜம்போ டோனட்டை வந்து நாங்கள் எல்லோரும் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா வந்து வீட்டிலையே ஒரு சிலர் வந்து அவங்களால இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், அதுக்கான பாத்திரம் இல்லை, ஃப்ரை பண்ணுறதுக்கான பாத்திரம் இல்லை, ஷேப் பண்ணுறது கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நான் அப்புறமா முனோஸ் கிச்சன் அண்ட் ஆல்சோ என்னோடய சிஸ்டர்லாவோட ஒரு பொண்ணு எல்லாருமா சேர்ந்து வந்து நாங்கள் இதை செஞ்சு காமிப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கும் வந்து கேரண்டி சொல்ல முடியாது எப்படி வருதுன்னு. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இப்போ 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம ஈஸ்ட் பொங்க வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அண்ட் வீட்டில் வந்து ஜம்போ டோனட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னதும் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மாவை மிக்ஸ் பண்ணுறத. சபா இப்போவே கண்ணை கட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ நம்ம கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் பெர்ஃபெக்டாக செஞ்சு எடுக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் நாங்கள் எல்லோரும் உட்காந்துருந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக டோனட்டுக்கான 1 கிலோ மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் வச்சு எல்லா பக்கமும் அந்த அவுட்டரில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ரைஸ் ஆகி வரட்டும். ஸோ இதை மூடி வச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூடி வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
டிவிக்கான கன்சோல் டேபிள் வந்து எடுத்து உள்ளாடி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து உள்ளாடி அந்த டோருக்கு போடுறதுக்கான அந்த சாஃப்ட் க்ளோசிங் டைப் கிளிப் இதெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது கூடவே வந்தது தான், எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு பீசஸ்லேயும் நம்பர்ஸ் இருக்கும், அந்த பேப்பரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அந்த மேனுவலை பார்த்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி டோர் மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ டோரும் வச்சு வச்சோன்னா நம்ம வந்து இதை அப்படியே டிவி கீழே செட் பண்ணிடலாம். அண்ட் ஒயர் அதெல்லாம் கனெக்ஷன்லாம் போகிறதுக்காக மேலே கீழே வந்து ரெண்டு ரவுண்ட் ஹோல் சர்க்கிள் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம வந்து லைன் கனெக்ஷன் எடுத்து மாட்டிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம டோனட் மாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. அண்ட் இந்த மாவை ஹாஃபாக டிவைட் பண்ணி இதில் ஒரு போர்ஷனை தான் நம்ம ஜம்போ டோனட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மாவை வந்து ரெண்டு குத்து குத்தி அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் பாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை வந்து ஹாஃபாக சொன்னது மாதிரி டிவைட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை தனியாக எடுத்து மாற்றிக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஏற்கனவே ஒரு பிளேட்டில் டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம் மைதா மாவு வச்சு, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து பெரிய ஏதாவது ஜம்போ டோனட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இதிலையே அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதிலையே வந்து நடுவில் வந்து அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்து அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. ஸோ அது அதுலேயே இருந்து ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படி ஃப்ரை பண்ண எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் வந்து இந்த பிளேட்லேயே வச்சு ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பிளேட்லேருந்து நான் வந்து இலக்கி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்து, ஸோ அதை வந்து அப்படியே இன்னொரு மூடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் நிறைய டஸ்டிங் பண்ணியிருக்கோம், ஸோ ஒட்டாதுன்னு நம்புகிறோம். அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீல் கப்புக்கு வச்சு சைஸ் கட் பண்ணி எடுத்தோம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சின்னது மாதிரியே தோணுச்சுது, அதனால் வந்து செகண்ட் டைம் வந்து ஒரு பெரிய பவுலை வச்சு நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை கட் பண்ணுறத ஷூட் பண்ணலை. ஸோ ஃபைனலாக அந்த பவுலை வச்சு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஜம்போ டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியான ஒரு வியூ. ஸோ பேலன்ஸ் இருக்க மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக டோனட், அப்புறமா ட்விஸ்டட் டோனட் செய்வோம்லாம் அதையும் செஞ்சு வச்சுருக்கோம், ட்விஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் ஃப்ரை பண்ணணும். அண்ட் இன்னும் சின்ன டோனட்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் நடந்துட்டுருக்குது இப்போ ஜம்போ டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கான டைம். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒன்றா தூக்கி ஆயில் அப்படியே போட போகிறோம். என்ன வந்து சூடாக இருந்ததுனால எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொருத்தங்களாக போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அந்த நர்வஸில் போட்டதில் டோனட் ஒரு வழியாக அங்கே எங்கேயுமா அடிபட்டு நல்லபடியாக வந்து ஆயிலில் போய் சேர்ந்துருச்சுது. அண்ட் நாங்கள் ஃப்ரை பண்ணுற கடாய் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டிலே இருக்கிற பெரிய சைஸ் கடாய். ஸோ இந்த கடாயில் அது கரெக்டாக இருக்குது சைஸு. இந்த டோனட் பொதுவாக நம்ம ஆயிலில் போடும்போது நல்லா ஒப்பி வரும், அதாவது டபுள் சைஸில் வரும் ஃப்ரை பண்ணும்போது. பட் இங்கே வந்து அதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு நம்ம கொடுக்கல. ஸோ அது வந்து அதே சைஸில் தான் அது வந்து அப்படியே குக் ஆகி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் பெருசாகணும்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஒரு வழியாக சப்பாத்தி கட்டை ஸ்பூனு எல்லாம் வச்சு திருப்பி மறைச்சி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அதர் சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஆயில் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து கொஞ்சம் ஏலியாக ஃப்ளிப் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து கொஞ்சம் அந்த கலர் வரல, அண்ட் கொஞ்சம் அன்குக்டாக இருக்கிறது மாதிரி தோணுது. ஸோ திரும்பவும் சப்பாத்தி கட்டை கரண்டி ஸ்பூனு எல்லாம் போட்டு மறுபடியும் ஃப்ளிப் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே அடிபட்டுருக்கு. ஸோ பேண்டேட் தான் போடணும்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து ஒரு கிளேஸை வச்சு அதை கவர் பண்ணிக்கலாம், அந்த டேமேஜ் எல்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் வந்து இப்போ நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்ருக்குது, மீன்வேல் நம்ம இதுக்கான கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் பவுடர் சுகர் அப்புறமா மில்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளேஸ்க்கு வந்து ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ரெட் ஃபுட் கலரில் ஒரு 2 or 3 drops மட்டும் சேர்க்குறேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான பிங்க் கலர் கிடைக்கும். அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு ரெட் கலர் வரும். ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்ததுனால நமக்கு இதை வந்து ஒரு சூப்பரான பிங்க் கலரில் ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம ஜம்போ டோனட்டும் ரெண்டு பக்கமும் சூப்பரான கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஆயிலேருந்து எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல, எப்படி வரப்போதுன்னு தெரியல. படம் நல்லபடியாக பெரிய காயங்கள் இல்லாமல் சின்ன சின்ன காயங்களோட நம்ம டோனட்டை வந்து கரை இறக்கியாச்சு, அதாவது ஆயிலேருந்து எடுத்து மாற்றியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சின்ன சின்ன டோனட்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் நல்லா உப்பி வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்மளோட ஜம்போ டோனட்டுக்கு வந்து கிளேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கிளேஸும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் அங்கங்கேயா அடிபட்டிருக்குல்ல, ஸோ இதெல்லாம் அப்படியே கவர் ஆகிறது மாதிரி சூப்பராக ஒரு கிளேஸ் கொடுத்துடலாம். அண்ட் இந்த கலர் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பிங்க் கலர் கிளேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டுட்டு இருந்தோம்னு வைங்கள நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே வந்து மொத்தமாக அதில் சுற்றி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து சம் ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டு முடிக்க வேண்டியதுதான்.
ஸோ கலர்ஃபுல்லான ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து எல்லா பக்கமும் அந்த மாதிரி போட்டாச்சு. அண்ட் போடுறதுக்கு உள்ளாடி கிளேஸ் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ செலது தான் வந்து நடுவில் ஒட்டி ஒட்டி இருந்தது, பேலன்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சுது. ஸோ எனிஹவ் அதை வந்து ஒரு வழியாக வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் டோனட்டில் எந்த சைட் நல்லாயிருக்கு எந்த சைடில் டெக்கரேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஃப்ளிக் பண்ணதில் ஒரு பக்கம் ஒரு பெரிய கீரல் விழுந்துருச்சுது. அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். பட் அது கம்ப்ளீட்டாக வந்து கிராக் ஆகலை, மேலே மட்டும் லைட்டாக வந்து ஒரு சின்ன கீரல் மாதிரி ஒரு சைடில் வந்திருக்குது. ஸோ எனிஹாவ் அதை வந்து எப்படியோ நல்லபடியாக நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். நாங்கள் வந்து எங்களால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி அதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபைனல் லுக்கை பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ இதுதான் நம்மளோட ஜம்போ டோனட், ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. நம்ம வீட்டில் வந்து கடாய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கும், நல்லா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சுது. ஸோ நான் அப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் வயலில் அதை கட் பண்ணுறது வரைக்கும். அதை கட் பண்ணி அதோடய டெக்ஸ்சரை பார்த்ததுக்கப்புறமா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் அதோடய டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் கேக்கையே மிஞ்சிடும், அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருந்தது. பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இது டோனட்டா கேக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அதோடய டெக்ஸ்சர் சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. ஸோ இப்போ டோனட்டை ஹாலில் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் ரவுண்டப் பண்ணி உட்காந்து பங்கு போட்டுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்காக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி கொடுத்துடலாம். நவ் இப்போ இது என்னோடய டேன். ஸோ எனக்கான பீஸை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை பார்க்குறதுக்கு தான் கேக் மாதிரி இருந்தது, பட் சாப்பிடும்போது அந்த டோனட்டோட ரியல் டேஸ்ட்டும் அதில் தெரிஞ்சுது. அல்ஹம்துலில்லா நல்லபடியாக வந்து சேலஞ்சை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வந்து எல்லோரும் டோனட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நெஹான் மட்டும் அவனுக்கு வந்து அந்த டல்கோனா கேண்டீன் சொல்லுவாங்க, அது செஞ்சு கேட்டிருந்தான். அதாவது அந்த ஹனிகோம் லாலிபாப், அதுக்கு தான் வந்து நான் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெஹான்கிட்டயே கேமராவை கொடுத்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவன் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். கேமரா வந்து கொஞ்சம் அங்கங்கே ஷேக் ஆகுதுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நெஹான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் கொஞ்சம் அங்கங்கே ஆடிட்டுருக்குது. நான் இப்போ வந்து சுகரை வந்து கேரமல் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு 4 to 5 tablespoons அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகரை வந்து அப்படியே வந்து நம்ம கேரமல் பண்ணணும் வித்தவுட் ஆடிங் வாட்டர், தண்ணி சேர்க்காமல் அப்படியே இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் பண்ண விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா அது வந்து கேரமல் வந்து கொஞ்சம் கசப்பாக ஆரம்பிச்சிடும், அதாவது ரொம்ப ப்ரௌன் ஆகி டெகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அது சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நாம் அதை ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கேரமலாக ஆரம்பிச்சிட்ருக்குது. ஸோ அது மெல்ட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துட்டுருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக கேரமல் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்க்கணும். அதை நான் ஒரு குட்டி ஸ்பூனில் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான், ஒரு பிஞ்ச அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. பசங்களுக்கு வந்து அந்த பேக்கிங் சோடா வந்து டைரெக்டாக எடுக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்க முடியாது, பட் எப்போவாச்சும் ஒரு வாட்டி அவங்க ஆசைப்படும் போது செய்யலாம், தப்பில்லை. ஸோ ஒரு 1-2 சிட்டிகை அளவு மட்டும் நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நுரைச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த நுரைச்சி வர டைமில் நம்ம ஸ்டவ்வில் இந்த அப்படியே எடுத்து நான் ஏற்கனவே ஆயில் வச்சு க்ரீஸிங் பண்ண பிளேட்டில் 2 ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி விடுறேன். ஸோ விட்டுட்டு நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறதுக்காக ஒரு குக்கி கட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு ஷேப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதிரி தான் வந்தது. அது செட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு நர்வஸ் வேறு, அதாவது செட் ஆகிடுச்சின்னா அப்புறமா ஷேப் வராது. பட் ரொம்ப சூடாக பண்ணதுனால ஷேப் வரல. ஸோ திரும்பவும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்டி ஓரளவு பரவாயில்லாமல் ஹார்ட் ஷேப் வந்தது, நல்லா ஒட்டிடுச்சுது. எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த குக்கி கட்டர் அதுலேருந்து எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஹனிகோம் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சுது. ஸோ இந்த மெத்தடை தான் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஸ்குட் கேம் சொல்லுவாங்க, அதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நான் இப்போ குச்சியில் வச்சுருக்கிறத குச்சியில் வைக்காமல் ஒரு தனியாக ஒரு பவுலில் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பை வச்சு அதை வந்து மோல்டை வச்சு அதில் வந்து டிசைன், அதாவது அந்த ஷேப்பை கொடுத்துட்டு அதை உடையாமல் கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து அதை பார்த்துட்டு தான் நெஹான் வந்து இது செஞ்சு கேட்டான். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல பெட்டராக வந்தது. அண்ட் அதில் வந்து பாருங்கள் உள்ளாடி வந்து எப்படி வந்திருக்குன்னு, அந்த ஹனிகோம் டிசைனை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். நான் அந்த மோல்டை வச்சு நிறைய வாட்டி ப்ரெஸ் பண்ணதில் நடுவில் எல்லாம் வந்து எல்லா ஏர் பபிள்ஸும் பாப் ஆகிடுச்சிது. ஸோ இந்த சைடில் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை இந்த டெக்ஸ்சரை வச்சு தான் இந்த கேண்டிக்கு வந்து ஹனிகோம் கேண்டி அப்படின்னு நேம் வந்தது. அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா
டின்னருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்து நேற்று நிறைய பரோட்டா பணத்தில் வந்து நிறைய லெஃப்ட் ஓவர் ஏதாவது மிச்சம் வந்தது. ஸோ அதை வச்சு வந்து ஆனியன் எல்லாம் போட்டு கத்து பரோட்டா வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து சிம்லா வந்து நைட்டு சாப்பாடும் முடிஞ்சிடுச்சுது. இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் இதை டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை. ஒருவேளை உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது அந்த இறச்சிக்கறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குழம்பு, அதை வச்சு அது கூடவே எக்ஸ்ட்ரா சம் ஸ்பைசஸ் அப்புறமா வந்து ஆனியன் தக்காளியெலாம் நார்மலாக வசக்கி அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஃபைனலாக சாப்பிடும்போது அதாவது சர்வ் பண்ணுற டைமில் இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ அவ்வளவு தான் நைட்டுக்கான டின்னர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாலில் வந்து டிவிக்கான அந்த கன்சோல் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஸோ டோர் மட்டும் ஃபைனலாக செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிவி கீழே வந்து கனெக்ஷன்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இப்போ இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் அப்புறமா வந்து சிசிடிவி கேமரா கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஹோல் குள்ளாடி கொடுத்து திருப்பி அதை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பக்கத்துலேருந்து ரிம்ஷாவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஃபைனலாக அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக செட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் வியூ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கினதுக்கான அமேசான் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் விருப்பம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகம் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் விலாக்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.